Hello friends, welcome to Goutheesh Samayal. In this channel, we will study the pineapple case study. In this case study, we will skip the video. Pineapple case study, we will ingredients. This is the pineapple. 20 முந்திரி பருப்பு 5 ஏலக்காய் இது போல பொடி பண்ணிக்கோங்க 10 திராட்சை எடுத்துக்கு கூட நெய் இப்போ வாங்க நம்ம செய்யலாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சுக்கோங்க பாருங்க இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இத ஃபில்டர் பண்ணிக்கலாம் கேசரியா பண்ணும்போது இந்த மாதிரி ஜூஸ் தனியா எடுத்து செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இது போல தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்ல பைனாப்பிள் எடுக்கறீங்களோ அதே கப்ல 1 கப் அளவு பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம கேசரி செய்யலாம் கடாயில 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடான அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க வறுக்கும்போது லோ ஃப்ளேம்ல வச்சி வறுத்துக்கோங்க இது கூட திராட்சை இது ரெண்டும் நல்லா வறுபட்ட அப்புறம் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க இப்போ நம்ம இதிலே 1 கப் ரவை சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க இது போல தனியா உதிரி உதிரியா இருக்கும் ரவை இப்போ நம்ம அரைச்ச பைனாப்பிள் ஜூஸ் இத சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா 1 கப் அளவு நான் சேர்த்திருக்கேன் இது கூட நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க கட்டிடாம ரவையை இந்த மாதிரி நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க சுவைக்கேற்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் ஒரு ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களோட விஷயமா வரும் லோ ஃப்ளேம்ல வச்சு ரவையை வேக வச்சுக்கோங்க ஃப்ளேவருக்காக 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன் ரவை பாருங்க நல்லா பாயில் ஆகியிருக்கு இது கூட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்து நம்ம கலந்து விடும் போது மறுபடியும் இலகு தன்மை கொடுக்கும் ஒரே மாதிரி நம்ம கேசரி பண்ணாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த அளவு வந்த அப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுட சுட சுவையான பைனாப்பிள் கேசரி தயாராகிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சுட சுட சுவையான பைனாப்பிள் கேசரி பண்ணியிருக்கோம் ரெடிஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்